என்னடா சொல்ற, இவ்வளவு நேரம் என்ன கதையா சொல்லிக்கின்னு இருக்கேன், அதான் போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டேன்ல. ஏய் என்னடா ரொம்ப பேசுற, என்ன ரொம்ப பேசுற, ஏ என்ன ரொம்ப கத்துற, என்ன எகிர்ற, உக்காரு உக்காரா. என்னமோ டென்ஷன் ஆக வேண்டியதுனா என்னமோ நீ டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்க வேண்டியதுனடா. பேசிதான் தீர்த்தேன், ரொம்ப பேசுனா தீர்த்துட்டேன். தீர்த்துட்டியா? எல்லாத்துக்கும் காரணம் காதல். அந்த காதல் காதல் சொல்லிட்டு அந்த காதலுக்காக ரெண்டு கோல பண்ணிட்டு வந்திருக்க நீ. அப்படி என்னடா பெரிய காதல்? காதலை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? யாரையாச்சும் காதலிச்சிருக்கியா? காதலோட வழி தெரியுமா உனக்கு? பெத்த அப்பா அம்மா செத்தா கூட கண்ணீர் தான் விடுறான், ஆனா காதலோ காதலியோ செத்தாதான் உயிரை விடுறான். எவனாச்சும் அப்பா செத்துறாங்க உயிரை விட்டானா? அம்மா செத்துறாங்க உயிரை விட்டானா? தம்பி செத்துறாங்க தம்பி அப்படின்னு உயிரை விட்டானா? கிடையாது. பிளட் ரிலேஷனுக்கே இங்க வேல்யூ இல்ல. ஆனா என்ன ஜாதி என்ன மதம் என்ன பிளட்னு தெரியாத ஒரு காதலுக்கும் காதலிக்காக எத்தனை பேர் உயிரை விடுறான்? அதான்டா காதல், அதான்டா லவ். அது ஒரு வழிடா, அது ஒரு பெயின். அது லவ் பண்றவனுக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கெல்லாம் தெரியாது. காதலை பத்தி பேசுறதுக்கு உனக்கு இல்ல, எவனுக்கும் உரிமை கிடையாது, எவனுக்கும் உரிமை கிடையாது. உன்னை லவ் பண்ணிட்டு இப்ப இன்னொருத்தனோட படுத்துட்டா, அதுக்காக அந்த பொண்ணை கொண்டுடுவியா? சரி, நீ இப்ப ஒரு பொண்ணை லவ் பண்ற, லவ் பண்ணி கல்யாணம் பண்ற, அந்த பொண்ணு நான் வாலி சைடு ரூட் கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டுனா அசிங்கம் 600 ரூபாய் பேசாதரா அவன் அண்ணி போடா. ஏய் 600 ரூபாய் இருக்குல்ல, அசிங்கமா இருக்குல்ல. அந்த 60 ரூபாய் அசிங்கமா தாங்க முடியாமதான் கொண்டுட்டேன். ஊர்ல நீ எவ்வளவு பண்ணிய மாத்திரா, எத்தனை பொண்ணு தப்புன்றா? எல்லாரையும் தேடி பிடிப்பேன், அப்புறம் முடிப்பேன். இப்ப என்ன சொல்ல வர, நாட்டுல உள்ள எல்லா பொண்ணுங்களும் கெட்டவங்கன்னு சொல்ல வரியா? ஏ நாட்டுல இருக்க எல்லா பொண்ணுங்களும் கெட்டவங்க நான் இப்ப சொன்னேன். ஏன் கதையை மாத்திரக்கு நீ யாரு? கதை எந்த நீயாலாம் ஒரு கதை பில்டப் பண்ணிக்கிருக்காத, நான் சொல்ற கதையை மட்டும் கேளு. நீ இப்ப இங்க உட்காந்துக்கு இருக்க, நான் இங்க நின்னுக்கிருக்கேன்னா அது காரணம் நம்ம அம்மா. அவங்கள பத்தி நான் ஒண்ணு தப்பா சொல்லையே? ஊர்ல இருக்க எல்லா அனாத குழந்தைகளுக்கும் நான் தான் தாய் சொல்லுவாங்களே மதர் தெரசா, அவங்கள நான் ஒண்ணு தப்பா சொல்லையே? ஏ நம்ம நாட்டை ஆள்றதே அம்மாதான், அம்மா பத்தி நான் ஒண்ணு தப்பா சொல்லையே? இதோ பார், பொண்ணுங்கள்ல நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. சுடிதார் போட்டு போறவளாம் நல்லவளும் கிடையாது, ஜீன்ஸ்ல சுத்துறவளாம் கெட்டவளும் கிடையாது. காதலுங்கிற பேர்ல ஏமாத்துறாங்க பத்தியா, அவளுகளை மட்டும்தான் கொல்லுவேன். கொல்லுவியா? கொண்டுட்டு தப்பிச்சலாம் நினைக்கிறியா? போலீஸ் ஒண்ணு சும்மா விட மாட்டாங்கடா. போலீஸ் அலையன ஒண்ணும் பண்ண முடியாது, ஒன்னாலையன ஒண்ணும் பண்ண முடியாது. நாளையில இருந்து என் கெட்டப்பு, என் பேச்சு, என் ஸ்டைல் எல்லாத்தையும் மாத்த போறேன். பிரதர், பிகன் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் அ உமன். இது யாரோ சொன்னது. பிகன் எவ்ரி சக்சஸ்ஃபுல் கிரிமினல் மைட் பி கேர்ள் ஆல்சோ. இது நான் சொல்றது. நாளையிலிருந்து நான் மொட்டை மதன் இல்ல, மண் மதன். உனக்கு பைத்தியம் பைத்தியம் முடிச்சிருச்சா உனக்கு? உன்னையா போலீஸ்